சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 17 தேதி சார்வரி ஆண்டு கார்த்திகை 2 நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம். ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன் கேது சூரியன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, மாணவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும். புதிய திட்டங்களை நிறைவேற்றுவதில் காரிய தடைகள் நேரிடலாம். பணியில் பதற்றத்தை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படவும். தந்தையின் உடல்நலத்தில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்களின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும். தந்தையுடன் கலந்து உரையாடும் போது நிதானம் வேண்டும். வெளியூர் தொடர்பான தொழில் வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படும். வர்த்தக முதலீடுகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிர்காலம் தொடர்பான சில காரியங்கள் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். மிதுன ராசி அன்பர்களே, பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழிலில் கூட்டாளிகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். எதிர்பாலின மக்களிடம் அமைதி காக்கவும். வாத திறமையால் லாபம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி வேண்டும். கடகராசி அன்பர்களே, எடுத்த பணியை விடாபிடியாக இருந்து செய்து முடிப்பீர்கள். வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பிறருக்கு உதவும் போது கவனம் வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் நேரிடலாம். நுட்பங்களை பயில்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் நேரிடக்கூடிய நாளாக தென்படுகிறது. சிம்மராசி அன்பர்களே, பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். மனை விவகாரங்களில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தாயிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். கன்னியாராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். பணியில் எதிர்பாராத இழுபறியான சூழல் காணப்படும். மனை தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டாகும். தன வரவால் சேமிப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்களுக்கு புதுவிதமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாள்.
துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் அமையும், நண்பர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும், எதிர்பாராத சில இடமாற்றம் நேரிடும், வெளியூர் பயணங்களில் நன்மை உண்டாகும், வாக்கு வன்மையால் எண்ணிய செயல்பாடுகளில் அனுகூலம் ஏற்படும், செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். விருச்சிகராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், எண்ணங்களில் தெளிவு பிறக்கும், குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழல் ஏற்படும், நண்பர்களின் வட்டம் அதிகரிக்கும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும், தொழில் சம்பந்தமான பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும், வாகன பயணங்களின் போது ஆவணங்களில் கவனம் வேண்டும், பிறரிடம் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாகும், இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உண்டாகும், திட்டமிட்ட செயல்பாடுகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும், புதுவிதமான ஆசனைகள் மனதில் தோன்றும், பிறமொழி பேசுபவர்களின் உதவிகள் கிடைக்கும், விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும், கடன் பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சல் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தினருடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள், கணவன் மனைவிக்கிடையே உறவு நிலை மேம்படும், எதிர்பார்த்த தன வரவுகள் கிடைக்கும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும், சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும், மன அமைதி உண்டாகும், வாழ்க்கை தரம் உயரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவு நிலை மேம்படும். மீனராசி அன்பர்களே, தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும், வெளிவட்டாரங்களில் உங்களின் மதிப்பு மரியாதையும் உயரும், மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும், கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும், சுப செலவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதைகள் உயரும். வணக்கம்.